குட் டே பீப்பிள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரி சாரி மைசூர் கண்ட்ரி ரீட்ரீட் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இன்ஃபோசிஸ் கேம்பஸ்க்கு நேர் எத்தாப்பில் இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பேக்கேஜில் புக் பண்ணால் ரெண்டு நாளைக்கு வந்துட்டு 8000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கேன். 3950 சம்திங் ஒரு நாளைக்கு, ரைட்? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ இதுதான் வந்து நம்ம ரூமு. ஸோ எப்போதும் போல் வந்து கெட்டில், அப்புறம் டீ காஃபி போடுறது வாட்டர் பாட்டில், அப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குது, அங்கே ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்குது, ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் ஒரு டீ பாயோட சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ டிவி, டிடிஹெச், நல்லா கிங் சைஸ் பெட்டு சூப்பராக இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது? நம்ம பாத்ரூம், ரைட்? ஸோ டவல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பாத்ரூமும் நல்லா க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க, ரைட்? இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னோவேட் பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே, ரைட்? மாய்ச்சர், கண்டிஷ்னர், ஷாம்பு, அண்ட் தென் ஷவர் ஜெல் இருக்கும் நினைக்கிறேன். ஷவர் ஜெல், ஓகே, அதுதான் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் பார்ப்போம். பாய். தெற்கிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பிரதர்ஸோட பிக்கப் பாயிண்ட் இருந்துச்சு. 69 ரூபா பே பண்ணேன், ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ரெண்டு ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம், எக்ஸ்பல்ஸ் 200. ஸோ ஜிம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக்காக என்னெல்லாம் தேவையோ எல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. பட் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அந்த சைடு வால்ஸு, சைடில் இருந்த பேனல்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிருந்துச்சு. ஏற்கனவே 2019 போகிறப்பையே ஒக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. கட்டாயமாக வந்துட்டு இந்த ஹோட்டல் வந்து அதிகமான லெவலில் வந்துட்டு ஒக்கிடு பண்ணால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்டார் சொல்கிற அளவுக்குலாம் கண்டென்ட்டே இல்லை. மேபி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.8 சொல்லலாம், அவுட் ஆஃப் 5. பிரேக்ஃபாஸ்ட்டு மொக்கையோ மொக்கை, அதுவும் என் ஒய்ஃப்க்குலாம் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இட்லி நல்லா இல்லை, சாம்பார் நல்லா இல்லை, வடை வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா முருகில் வச்சுருந்தாங்க. நான் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பட் வந்துட்டு என்ன சொல்கிறது, போன தடவை போனப்போ நான் என்ன ஃபீல் பண்ணணும் அந்த லெவலுக்கு என்னால் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஹோட்டலாக இது மாறிடுச்சு. ஸோ டே 2 வந்துட்டு கொஞ்சம் தோசை, மசால் தோசை, ஆம்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு மனசு தேத்திக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் டே 2 வந்து ஊர் சுற்றுறதுக்கு. ஸோ தவிர்க்கிறது நல்லது இந்த ஹோட்டலை. பை.